புளியும் பாதி ரெண்டும் சேர்ந்தால் மேக்ஸிமம் இந்த பாடிக்குள்ளும் பல்லடா உள்ளிருக்கும் தள்ளி நில்லடா சின்ன போல மார்க்கெட்டில் எவனும் இல்லடா தகுதி 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 நேரத்தை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா அந்த நேரம் நம்மளை எங்கனாலும் கொண்டு போய் நிறுத்தும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தனுஷுடைய நடிப்பில் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற திருச்சிற்றம்பலம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கிளியராக பார்த்துடலாம். ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருக்கிறாரு தனுஷ். அவருடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க அப்பா மேலே தீராத ஒரு கோபம் இருக்குது. அவர் கூடையே அவருக்காக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஆழமான நட்பும் இருக்குது. இவருக்கு ஆசையாக அங்கங்கே ஒரு காதலும் இருக்குது. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை பிரயாணம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதைக்களம் தான். மித்ரன் ஜவஹர் அவர் தான் இயக்குனர். இந்த கதையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் போய் பயங்கரமாக திங்க் பண்ணி இதுக்குள்ளே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், பெரிய மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வைக்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண கதைங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தை அந்த வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு பையன், அவனுக்கும் ஆசை இருக்கும், அவனுக்கும் காதல் இருக்கும், அவனுக்கும் வெற்றி ஏமாற்றம் தோல்வி சோகம் அழுகை கண்ணீர்னு எல்லாமே இருக்கும். இது எல்லா விஷயத்தையும் ரொம்ப இயல்பாக சொன்ன அந்த விதத்தில் தான் இந்த கதைக்களமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைக்களமாக தெரிஞ்சது. இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் வடிவமைப்பையும் சரி, அதுக்கு அவங்க காஸ்டிங் பண்ண விதமும் சரி கண்டிப்பாக அடுத்து குறிப்பிட வேண்டிய சமாச்சாரங்கள். இதில் குறிப்பிட்ட நாலு கதாபாத்திரங்கள் தான். அதை நாலு பேரும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸை உள்ளெழுத்து போட்டிருக்காங்க. ஒன்று தனுஷுடைய கதாபாத்திரம், இன்னொன்று நித்யா மேனனுடைய கதாபாத்திரம், மூணாவது பாரதி ராஜா சாருடைய கதாபாத்திரம், நாலாவது பிரகாஷ் ராஜுடைய கதாபாத்திரம். இந்த நாலு கதாபாத்திரத்துக்கும் இந்த கதையில் எங்கேயுமே ஓவர் டூ பண்ணாமல் நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிற மாதிரியே அழகாக எழுதி அதுக்கு இந்த நாலு பேர்த்தையும் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாலு பேரும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தனுஷுக்கெல்லாம் இந்த மாதிரி கதைக்கலங்கள், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் ஒரு ஃப்ளோவில் நேச்சுரலாகவே பண்ணிட்டு போயிடுவார். இதெல்லாம் கேக் வாக்கு மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு, அவ்வளவு ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனாலும் பல இடங்களில் தனுஷ் டெஃபினட்டாக ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட்டுங்கிறது திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சிம்பிளான காட்சியமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ராஷி கண்ணா தனுஷ்கிட்ட அந்த டிப்ஸ் கொடுக்குற சீன் ஆகட்டும், பிரியா பவானி சங்கர் எதுக்கு என் ஃபோன் நம்பரை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சீன் ஆகட்டும், தனுஷுடைய ரியாக்ஷனை பாருங்கள். சான்ஸ் இல்லை பாஸ். ஒரு இயலாமைங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, நம்ம தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல நின்று போட்டோங்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த செல்ஃப் எஸ்டீம்னு ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள். இந்த செம்மையாக ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனில் அந்த ரியாக்ஷனில் தட்டி தூக்கிட்டு போயிருப்பாப்புல. அதே மாதிரியே தனுஷுக்கும் நித்யா மேனனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும், தனுஷுக்கும் பாரதி ராஜா சாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த மூணு கதாபாத்திரங்கள் இவங்களுக்கு இடையிலான காட்சியமைப்புகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓம் பிரகாஷ் இந்த படம் எந்த அளவு ஒரு கமர்ஷியல் படம் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக தட்டி தூக்கணும் அப்படின்னு அவர் விஷுவலாக கொண்டு வந்திருந்தா கூட, இந்த படத்தில் தனுஷுக்கும் நித்யா மேனனுக்கும் இடையிலான ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் சீன் ஒன்று இருக்குது, அதில் ரெண்டு பேர்த்துக்கும் வச்ச அந்த க்ளோஸ்அப் அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரெண்டு பேருடைய அந்த கண்கள் மட்டும் என்ன பேசுது, என்ன நினைக்கிது, பட் என்ன பேசணும்னு தெரியாமல் தடுமாறுது அப்படிங்கிற விஷயத்தை விஷுவலி அந்தளவுக்கு சூப்பராகவே கம்பெனி பண்ணியிருந்தார் அவர். இந்த படத்துடைய உண்மையான இரண்டாவது கதாநாயகன் யார் அப்படின்னா நம்ம அனிதான். இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி இந்த படத்துடைய பாடல்களும் சரி வேற லெவல். மூணு படத்துக்கு அப்புறம் எனக்கு என்னதான் பல படங்களில் பாடல்கள் எல்லாத்தையும் அனிருத்து தெரிக்க விட்டாலும் மூணு படத்தில் அந்த அளவுக்கு உயிரோட்டமான ஒரு மியூசிக், அது ஒரு மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து இன்னொரு மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண படம் இதுதான். குறிப்பாக மேகம் கற்காதவும் சரி தாய் கிழவியும் சரி ரெண்டும் தியேட்டரில் தெரித்த பாடல்கள். அது பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ஏன் ஆடுறதுக்கு கூட அந்தளவுக்கு பெப்பியான நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் என்னதான் ஒரு மியூசிக்கல் ட்ராமாங்கிற லெவல்லையே உயிரோட்டமான இசையை அங்கங்கே பியானோவை கை வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கெல்லாம் அணி வெளுத்து வாங்கினாலும் மனுஷன் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுகள்லாம் சந்தோஷம் சோகம் கண்ணீர் துக்கம் அழுகன்னு எது வந்தாலும் போடுறா ராஜா சாங்க அப்படின்னு, எப்படி ராஜாவுடைய இசையும் அவருடைய பாடல்களும் உள்ள நம்மளுடைய லைஃபோடையே ட்ராவல் ஆகுதுங்கிற அந்த விஷயத்தை இந்த படத்தில் அங்கங்கே கன்வே பண்ண விதமும் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாமே நல்லா இருக்கப்போ அந்த படமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஃப்ளாஸ் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு
ஃபஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்து 90s கிட்ஸை கவரக்கூடிய வகையில் அந்த படத்தை எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் செகண்ட் ஆஃபில் இல்லை. செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வர மாதிரி அப்படி இப்படி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை ஒரு சில இடங்களில் டெஃபினட்டாக லாக்கிங் ஆகத்தான் செய்யுது, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. இது ஒரு பக்கம். அதே மாதிரியே இந்த படத்தில் கதாபாத்திர வடிவமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது காட்சிகளை நகர்த்துறதுக்காகவே வேறு வழி இல்லாமல் ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்டண்ட் செல்வாவுடைய அந்த கதாபாத்திரம், அவரை கொடுத்ததை நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனாலும் அப்பா பையனுக்குள்ளே ஒரு பெரிய எமோஷனல் சீக்வன்ஸ் ஒன்று வைக்கணுங்கிறதுக்காகவே சும்மா இடைச்சொருகளாக வச்ச ஒரு கதாபாத்திரம் தான் அதுவே தவிர, அந்த கதாபாத்திரம் இல்லாமே கூட அந்த கதையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது இருந்ததுன்னா இங்கே ஒரு டச் கிடைக்கும் அப்பா பையனுக்குள்ள, இதுக்காக வைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில நம்பகத்தன்மை இல்லாத காட்சி இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு கதாநாயகி ஃபாரின் போனதுக்கப்புறமும் அப்படின்னு கதாநாயகன் டப்புன்னு எப்படி ஃபாரினுக்கே போகிறாரு கிளம்பு, அவரே பாவம் குடும்பத்தை காப்பாற்றுறது காசு இல்லாமல் உட்காந்துருக்காரு, என்னங்க இது அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளும் ஒரு சில காட்சி அமைப்பில் வரத்தான் செய்யுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு சில ரொமான்டிக் போர்ஷன்ஸு, காமெடி போர்ஷன்ஸு, இதுக்கெல்லாம் கூட பெருசளவில் ரியாக்ட் பண்ணாத இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸு தனுஷே அவங்க அப்பாவான பிரகாஷ் ராஜை பார்த்து இவனை நான் அதுக்கு மதிக்கணும், இவன் என்ன பெரிய பிடிக்கிட்டானா அப்படின்லாம் கேட்கும்போது ஒரே அல்லோலப்பட்டு ஆரவாரம் பண்ணி தியேட்டரில் விசிலடித்து கை தட்டி, அற்புதம்ப்பா, ஒத்தரோசா பிள்ளைகளை அருமையாக வளர்த்துறீங்கப்பா, அந்த விஷயந்தான் எனக்கு தெளிவாக தெரியுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஜாலியான ஒரு படம், விஐபி மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போனீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாக வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, அதுவும் 90s கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நானே ஒரு 90s கிட்ஸ் தான் தெரியுமில, கோயிலுக்கு போனாலே நாங்களே சைட் அடிக்கு தாண்டா போவோம் அப்படின்னு தனுஷே இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த ஜென்ரேஷனை சேர்ந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் சொன்ன அந்த ஒரு சில ஃப்ளாஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 2K கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, எப்போ தன்னுடைய அப்பாவை மரியாதை இல்லாமல் கதாநாயகன் பேசுகிறாரோ அந்த சீன்ஸை மட்டும்தான் உங்களால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியுமோ, மற்றதெல்லாம் பெருசாக உங்களுக்கு கனெக்டை கொடுக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே தியேட்டர் ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்ன பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. அடல் கண்டென்ட் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படம் தியேட்டர்ஸில் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் சைனிங் ஆஃப். பை.